ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நேத்திக்கு தந்தி டிவியில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில், இதில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சாரோடைய அப்பா கலந்துகிட்டாரு. அதில் வந்து ரஜினி சாரோடைய அரசியல் பற்றி பேசும்போது ரஜினி சார் அரசியலுக்கு வர்றது புள்ளி வர கதை தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எஸ்வி சேகர் அவர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, 2021 இந்த ரஜினின்ற புலி முழு பலத்தோட வரும்போது துண்டா காணும் துணியை காணும் ஓட்டம் பிடிக்கும் போது என்ன பேசணுன்றதை இப்பயே யோசிச்சு வச்சுங்க. நேர்மையான ஒருத்தர் தமிழக அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தெளிவா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு பக்கத்துல ரஜினின்ற ஹேஷ்டாக் போட்டு பக்கத்துல TNCM தமிழ்நாடு CMன்றதுதான் அவர் அப்சர்வேஷன் அப்படி போட்டிருக்காரு. ஸோ இதன் மூலியமா எஸ்ஏ சந்திரசேகர் பேசுனதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு தான் சொல்லணும் எஸ்வி சேகர். ஸோ அவரோட ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும் அவர் அதை பத்தி போட்டிருக்காரு. இது கீழே வந்து எல்லா ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல பேசினிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் விஜய் சாரோடைய அப்பா வந்து ரஜினி சார் அரசியலுக்கு வர்றதை எதிர்க்கிறாரு, இன்னொன்று பக்கம் இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல ரிலீஸ் ஆன ஆர்டிகளை பார்க்கும்போது விஜய் சார் வந்து பிகில் படத்தோட ரிலீஸுக்கு நீங்க உதவணும், எனக்கு வந்து நீங்க குரல் கொடுக்கணும், ஏதாவது பிரச்சனை வந்தாக்கா அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்ததா ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலமா ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்பா என்னாக்கா ரஜினி சார் எதிர்க்கிறாரு, புள்ள என்னானாக்கா ரஜினி சார் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. ஸோ இது என்ன, இது ஒரு ஃபேமிலிக்குள்ளார் இப்படி இல்லாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் தான் ரஜினிக்கு சரியான போட்டி, விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாக்கா ரஜினி சார் தோத்துருவாரு, விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்ற தோரணையில் பேசியிருந்தாரு. அப்பெல்லாம் விஜய் சார் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, எந்த ஒரு அறிக்கையும் வெளியில்ல, ஆனா தன்னுடைய படத்துக்கு ஏதாவது சிக்கல் வரும்போது இப்படி ரஜினி சார் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாரு, இது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரஜினி சார் பேசுறத பத்தினாக்கா புலி வருது புலி வருதுன்ற கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு விஜய் சாரோட அப்பா. ரஜினி சார் தெளிவா சொல்லிட்டாரு, சட்டமன்ற தேர்தலுக்கு நான் எலெக்ஷன்ல வரும்போது கண்டிப்பா அரசியல் கட்சி ஆரம்பம்னு சொல்லிட்டாரு. சட்டமன்ற தேர்தல் இன்னும் வரல, அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா அது வரைக்கும் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கலாம்னா நீங்க சொல்றதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே ரஜினி சார் ஏன் என்ன கட்சி ஆரம்பிக்கல, ஏன் என்ன கட்சி ஆரம்பிக்கல, இன்னும் 1.5 வருஷம் இருக்கா, அவர் தாராளமாக பொறுமையாக கூட ஆரம்பிக்கலாம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க, இதை பத்தி உங்களோட கருத்துன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.